ஆசிரியை மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்ட மாணவன். பாரிஸில் மாணவன் ஒருவன் தனது ஆசிரியையை மிக கொடூரமாக தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் பாரிஸின் ஆறாம் வட்டாரத்தில் உள்ள லிசே மாந்தையினில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் மாலை 4 மணி அளவில் கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியை மீது மாணவன் ஒருவன் மிக கொடூரமான தாக்குதல் நடத்தியுள்ளார். முதலில் ஆசிரியரின் தலையில் இடித்த மாணவன் பின்னர் பல தடவைகள் ஆசிரியரின் முகத்தில் குத்தியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் சக மாணவன் ஒருவனால் தொலைபேசியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆசிரியரை தாக்கிய மாணவன் பல மாணவர்களையும் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளார். லிசேயின் உயர்தரத்தில் படிக்கும் மாணவர்கள் சிலர் சத்தம் கேட்டு வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அங்கு ஆசிரியர் முகத்தில் ரத்தம் வழிய மயங்கி கிடப்பதைக் கண்டு அவசர உதவிகளுக்கு அழைத்துள்ளனர். தாக்குதல் நடத்திய மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர் பாரிஸில் உள்ள கொச்சின் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மாணவனின் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு கல்வி அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் மாணவர்களை பாடசாலைகளுக்குள் அனுமதிக்க கூடாது என குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலை அடுத்து பாடசாலைக்கு உளவியலாளர் மற்றும் உளவியல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர். மாணவர்களின் இவ்வாறான செயற்பாடுகளும் உளவியல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என ஆராயும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பாடசாலைகளில் மாணவர்கள் பெண்கள் ஆசிரியர்கள் தாக்கப்படும் சம்பந்தமாக 2020 ஆண்டு முதல் தற்போது வரையில் அதிகளவில் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது.